ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்திய அரசினுடைய தகவல் மையத்திலிருந்து ஒரு பர்மனன்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அறிவிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 480 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 35,400 ரூபாய் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஆண்கள் பெண்கள் என இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு வகையான போஸ்டிங் கொடுத்திருக்காங்க, அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதற்கான கல்வி தகுதிகள் என்னென்ன, இதற்கு எப்படி நாம் அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் அதிகமா ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா April 30 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பி அப்படிங்கறதுல 288 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சயின்டிபிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்ல 207 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த வேகன்சிஸ் எல்லாம் எந்தெந்த கம்யூனல் இருக்கிறவங்க எவ்வளவு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்ல 207 வேகன்சி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பொது பிரிவினர் வந்து 86 வேகன்சியும், எஸ்சியில் இருக்கிறவங்க 31, எஸ்டியில் இருக்கிறவங்க 15, ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க 55, EWS-ல இருக்கிறவங்க 20 வேகன்சி. இந்த மாதிரி வந்து கம்யூனல் வைஸா வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பி அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்க டிகிரி முடிச்சிருந்தால் போதும், அந்த டிகிரி வந்து இன்ஜினியரிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸா நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுலயே வந்து மாஸ்டர் டிகிரியும் வந்து கொடுத்திருக்காங்க. அதற்கடுத்தது பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு கல்வி தகுதி நீங்க வந்து எம்எஸ்சி பாஸ் பண்ணிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்எஸ் எம்சிஏ பிஇ பிடெக் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த எந்த போஸ்டிங்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது கேட்கவே இல்ல. சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 21 வயது பூர்த்தி ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸா வந்து கொடுத்திருக்காங்க, அன்ரிசர்வ், எஸ்சி எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, அதற்கு அடுத்தது மென்ஸ் உமன்ஸ், அவங்களுக்கு எல்லாம் தனித்தனியா வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அது இந்த நோட்டிபிகேஷன் இருக்குது, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் இந்தியா. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறதால ஓவரால் இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் போடுவாங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து சில மெயின் சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்கிற அந்த ஒரு சிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஆல் அதர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி அதற்கடுத்தது உமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் நம்ம வெப்சைட்டில் வந்து டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே செக் பண்ணி அந்த நோட்டிபிகேஷனை நல்லா ரீட் பண்ணிட்டு தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கூடுதலா உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோக்கான ரிலேட்டட் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்குது, அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து நான் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ April 30 தேதிக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.